கிருஷ்ணகிரியில் போலியாக மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாகவும் எனவே விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விஜயபிரபாகரன். விஜயபிரபாகரன், முழு விவரம். கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெயரில் போலியாக இணையதளம் உருவாக்கி மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை நேரடியாக நடைபெறுவதாக போலி ஆணை வெளியிட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் ஏமாற வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சரையு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் அலுவல் முத்திரை சின்னம் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவர் பல்கலைக்கழக அலுவல் முத்திரை சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்தி மர்ம நபர்கள் சிலர் https://gmc.kishnagiri.org என்ற போலியான இணையதள முகவரி உருவாக்கியுள்ளனர். அதில் இக்கல்லூரியின் பெயரில் முதலாம் ஆண்டு மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை 2024-25 போலி இடஒதுக்கீட்டு ஆணையை வெளியிட்டுள்ளனர். அந்த போலி ஆணையில் 2 மாணவர்களின் பெயருடன் நீட் பதிவு எண், மாணவர்களின் பெற்றோரின் பெயர்கள், கல்லூரி கட்டண விவரங்களுடன் மருத்துவ மாணவர் சேர்க்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்லூரி கட்டணத்தை செலுத்த வேண்டிய வங்கி கணக்கு விவரங்களும் இடம்பெற்றுள்ளது. இதுபோன்ற போலியான இணையதள முகவரி ஏதும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையால் உருவாக்கம் செய்யப்படவில்லை என்றும், இக்கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நேரடியாக நடத்தப்படுவதில்லை, மருத்துவ மாணவர் குழுவின் மூலம் மட்டுமே சேர்க்கை நடைபெறுகிறது என்றும், குறிப்பாக இந்திய அளவில் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் மாநில அளவில் நீட் தேர்ச்சி மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை தேர்வு குழு மூலம் இன சுணர்ச்சி அடிப்படையில் மட்டுமே அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார். எனவே இதுபோன்ற போலியான இணையதள முகவரியை நம்பி பணம் செலுத்துவதோ அல்லது நேரடி மாணவர் சேர்க்கை போன்ற போலியான ஆணைகளை கண்டு பொதுமக்கள் மாணவர்கள் உள்ளிட்ட எவரும் ஏமாற வேண்டாம் என்றும், இதுபோன்ற போலியான உத்தரவுகளை கண்டு பொதுமக்களால் ஏற்படும் இழப்புகளுக்கு கல்லூரி நிர்வாகம் எந்த விதத்திலும் பொறுப்பு ஏற்காது என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சரையு தனது செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி விஜயபிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.